அனைவருக்கும் வணக்கம். TNPSC Easy View சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு இந்த டுடேஸ் ப்ராப்ளம்ங்கிறதுல கம்யூனிட்டி போஸ்ட்ல क्वेश्चंस போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுக்கு ஆன்சர் பண்றீங்க. இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு மெதுவா இருக்குன்னு தோணுச்சுனா இந்த வீடியோவோட ரைட் சைடுல மேலே டாப்ல ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனா ப்ளேபேக் ஸ்பீடு வரும். அதுல நீங்க நார்மலா 1.5 இல்ல 2 அந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா நீங்க வீடியோவை ஃபுல்லாவும் பார்த்தறலாம். எவ்வளவு இருக்கும்? இப்போ 7 நிமிஷம் வீடியோனா நீங்க 3 நிமிஷம் 3.5 நிமிஷத்துல இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுக்கு இன்னைக்கு வந்து 17/8 அப்புறம் 20/8 இந்த ரெண்டு நாளுக்கான விடைகளையும் பார்க்கலாம். ஒரு வேலையை A வந்து 8 நாட்களில் செய்து முடிப்பார். இது வந்து டைம் அண்ட் வர்க் அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம். அதே வேலையை முடிக்க B க்கு வந்து 12 நாட்கள் ஆகும். அந்த வேலையை A மற்றும் B இருவரும் சேர்ந்து முடித்து ₹200 ஒருங்கிணைந்த ஊதியம் பெற்றால் அது B கான ஊதியம் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 75 80 85 90. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? A ஓட ஒரு நாள் ஒரு வேலையை A 8 நாட்கள் செய்ப்பா. அப்ப ஒரு வேலையை 8 நாட்கள்ல செஞ்சு முடிக்கறாங்க. அதே மாதிரி B என்ன பண்றாங்க? ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சு ₹200 வாங்கிருக்காங்க. சேர்ந்து ₹200 வாங்கிருக்காங்க. அதுல B ஓட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நாம இவங்க ரெண்டு பேரும் எந்த ரேஷியோல இருக்காங்க அப்படினு கண்டுபிடிச்சுக்கலாம். A is to B ஓட ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. A ங்கிறது 1/8, இது 1/12. அப்ப இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இது வந்து 24 LCM எடுத்து போட்டிங்கனாலும் கிடைக்கும், இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க பாத்தீங்க அப்படினா 3:2ங்கற ரேஷியோல இருப்பாங்க. அதாவது இது 24 உங்களுக்கு LCM ஆ வரும். அப்ப இங்க 3 போடுவோம். இந்த இடத்துக்கு என்ன போடுவோம்? LCM எடுத்தீங்க அப்படினா இங்க என்ன போடுவீங்கன்னா 2 போடுவீங்க. அப்ப இதுதான் ரேஷியோ 3:2ங்கற ரேஷியோல இருக்கு அப்படிን போட்டுக்கும். அப்ப இந்த ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிட்டாங்க. அப்ப 3:2ங்கறத 3+2 ரெண்டு பேர் சேர்ந்து 5 வருது. 5 இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கறாங்க? ₹200 வாங்கிக்கறாங்க. அப்போ இந்த ₹200ல இப்போ இது வந்து A ஓடது, இது B ஓடது. அப்ப நமக்கு B தான கேட்டிருக்காங்க. Bங்கிறது 2 × 200 / 5. அப்ப அடிச்சீங்க அப்படினா இங்க 40. அப்ப B ஓட ரேட் வந்து 80. அப்ப A என்ன வந்திருக்கும்? 120 A வாங்குவாரு. B வந்து ₹80 வாங்குவாங்க. செகண்ட் ஒன் பாருங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் Aங்கிறவர் ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறார். B என்பவர் அதே வேலையை அப்ப அந்த ஒரு வேலையை 30 நாட்கள்ல முடிக்கிறார். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப A + B ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்? அப்ப 1/20 + 1/30. இப்ப LCM அப்ப பெரிய நம்பர் 30 இருக்கு. அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாவே 60. இங்கேயும் 60 வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இங்க என்ன பண்ணுவோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 5/16 கிடைக்கும். அப்ப இத அடிச்சோம் அப்படினம்னா 1/A + B = 1/12 னா ஒரு வேலையை Aவும் Bயும் சேர்ந்து செய்யறப்ப நமக்கு எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? 12 நாட்கள்ல முடிப்பாங்க. ஏன்னா இங்க மேல வந்து 1 ன்னு போடுறதுனா ஒரு வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கறாங்க அதை தான் நாம இங்க போட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது பார்த்துட்டீங்கன்னா 20/8 அதாவது இன்னைக்குக்கான ப்ராப்ளம். A/B = 3/5. அது B/Cங்கிறது உங்களுக்கு எந்த ரேஷியோ இருக்குன்னா 4/7 எனில் A = B = C என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். A/Bங்கிறது 3/5 கொடுத்திருக்காங்க. B/Cங்கிறது 4/7. அப்ப நம்ம ரேஷியோங்கிறப்ப A = Bங்கிறது என்னது? 3:5. B = Cங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 4:7. அப்ப நம்ம இதையே இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல இத மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இத எட் பண்ணீங்கன்னா 3 × 4 = 12, 5 × 4 = 20, 5 × 7 = 35. அப்ப 12 20 35. B தான் ஆன்சர். ப்ராப்ளம் 20/8/2021 இன்னைக்கான क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டி தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விக்கு கால் மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடை அளித்திருக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்ததும் இவ்வளோ பெரிய கொஸ்டினா இருக்குன்னு இது பண்ணாதீங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100 கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு சரியா கொடுத்திருக்க கரெக்ட் ஆன்சர்ஸ் போட்டோம் அப்படினா கரெக்ட் ஆன்சர் அப்படினா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ராங் ஆன்சர் அப்படினா half அரை மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. அப்ப மைனஸ் half வந்துரும். அப்ப அடுத்து மேலும் விடையளிக்காத இப்ப நாட் ஆன்சரிங் क्वेश्चंस இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கால் மதிப்பெண் கழிக்கப்படுகிறது அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ இது என்னன்னு தெரியாது, இது x இது y னு வெச்சுக்கலாம். இது கரெக்ட் ஆன்சர் எவ்வளோன்னு தெரியாது, அதையும் x இது y இது z இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் வெச்சுக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த இதுல நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒரு தேரர் வந்து 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவர் டோட்டலா வந்து என்ன சொல்லிருக்காங்க 88 क्वेश्चनக்கு விடையளிச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்போ டோட்டலா 100 இருக்கு. 100ல அவர் 88க்கு தான் விடையளிச்சார்னா அப்ப விடை அளிக்காதது நம்ம நாட் ஆன்சரிங் क्वेश्चंस என்னன்னு தெரிஞ்சிருமா? 88ல இது கழிச்சோம்னா 12. அப்ப நாட் ஆன்சரிங் क्वेश्चंस எத்தனை 12 क्वेश्चंसக்கு அவர் ஆன்சர் பண்ணல. அடுத்து 61 வினாக்களுக்கு சரியான விடை அளித்திருக்கிறார். அப்ப கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னென்ன பண்ணிருக்கிறாரு 61 கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எனில் அவர் பெறும் மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ராங் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டலா 88. அப்ப ஆன்சர் பண்ணாதது பார்த்துட்டீங்கன்னா 12. அப்ப இந்த இசட்டுங்கிற பிரிவு -1/4 into 12 போடுவோம். அடுத்தது கரெக்ட் ஆன்சர்ஸ் 61. அப்போ 1 into 61 போடுவோம். ராங் ஆன்சர்ஸ் என்னன்னு தெரியாது. ராங் ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 88ல 61 தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ ஆன்சர் பண்ணாதது எவ்வளவு 27. இந்த 27 என்னது ராங் ஆன்சர். அப்போ இதை நாம் எப்படி போடலாம் 1 into 61 minus 1/2 into 27 minus 1/4 into 12. அப்ப 61 minus இதை கழிச்சோம் அப்படின்னா 13.5 வரும். இதை அடிச்சீங்கன்னா 3 வரும். அப்ப minus 13.5 minus 3 இருக்கு. அப்ப 61 இங்க minus இதுவும் minus. அப்ப நாம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் minus 16.5 வரும். அப்ப 61ல 16.5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்க 0 இருக்கும். அப்ப இங்க 10 ஆகும் 5 போயிடும். அப்ப இங்க 0 ஆகும். இப்ப இங்க பண்ணோம்னா 10 10ல 6 போச்சுன்னா 4. இங்க 5 5ல 4 போச்சுன்னா 4. அப்ப 44.5. இப்ப நம்மளோட ஆன்சர் 44.5. இப்ப நான் சொல்றேங்காட்டி இவ்ளோ நேரம் ஆயிருக்குது. நீங்க புல்லா போடுறப்ப ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.